வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தில் மிதக்கும் சென்னை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்ட்டு. சென்னையில் வந்து வெள்ளம் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம், பார்ப்போம் எப்படி வந்து இருக்குது என்ன ஏதுன்ட்டு. காற்று பார்த்திங்கன்னா சரியான காற்றுங்க, ஓவராக இருக்குது காற்று வந்து. ஸோ காற்று வந்து கட்டு கடங்காமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சைட்லாம் உள்ளே வந்து போக முடியாது, அன்றைக்கி இது உள்ளே போய்ட்டு மாட்டிக்கிட்டோம். உண்மையிலே பார்த்தாலே தெரியும் காற்று வந்து ஓவராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது பக்கத்தில் தான் ஒரு இடத்துல வந்து ரிவ்யூலாம் வந்து எடுப்போம், அந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தீங்க? இது பார்த்திங்கன்னா லாரி பார்க்கிங்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் அவ்வளோவா இல்லைன்னா ரோட்டில் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற ஆரம்பிக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து விட்டுருக்குது. காலைலேருந்து சொல்ல முடியாது, நேற்று மதியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா மழை வந்து சரியான மழை. இப்போ பார்த்திங்கன்னா காற்று மட்டும் தான் ஓவராக வந்து இருக்குது. ஸோ காற்று தான் இப்போ வந்து மேஜராக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. காற்று வந்து ஓவராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே வந்து கேட்குறது என்னென்னா, மழையில் வந்து பைக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து ஓட்டலான்னு வந்து கேட்குறீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பைக்கை வந்து மழையில் டைமில் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஓட்டலான்னா, வீல் வந்துருக்கு பார்த்திங்களா, நம்மளோட பைக்கோட வீலில் வந்து ஒரு பாதி வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டலாம் பைக்கில் வந்து. ஸோ அதுக்கு மேலே போகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்ஸ்லேயும் தண்ணி வந்து பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாதி வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. நீங்கள் பழைய வண்டியாக இருக்கட்டும், புது வண்டியாக இருக்கட்டும், எந்த வண்டியாக வந்தாலும் ஓட்டலாம். ஸோ கொஞ்சம் பழைய வண்டியாக இருந்தால் சீக்கிரமாக வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய, நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிரேக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈஸியாக வந்து பட்டுரும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், பாருங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு லாரி இதாக இருக்குது. நான் வந்து காட்டுறேன், காற்று வந்து சரியான அதிகமாக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், அந்த இடத்துல பாருங்களேன் லாரி வந்து பாருங்கள், லாரி பாருங்கள், லாரியே முழுங்கி இருக்குது அப்படி இந்த இடத்துல பாருங்கள், அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ லாரியே வந்து அப்படியே வந்து இங்கே வந்து முழுங்கி இருக்குது. ஸோ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். விண்ட் பிளாஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைக்கிளோனால் அது என்னன்னு தெரியல, கவர் ஆக மாட்டேது போல். விண்ட் பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, வீடியோவில் கேட்டுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விண்ட் பிளாஸ்ட்டு மட்டும். இப்போ பழைய வண்டின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ப்ளக்கு, அந்த ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் ப்ளக்கில் வர ரப்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும், தே லூஸாக இருக்கும். ஸோ அதில் தண்ணி பட்டுதுன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வாட்டர் பட்டு ஸ்பார்க் வந்து வராமல் போயிடும். ஸோ கரண்ட் வந்து வராது, அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பழைய வண்டியோ புது வண்டியோ நீங்கள் வந்து வீல் பாதி வீல் வரைக்கும் நீங்கள் ஓட்டினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பாதி வீலுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ எடுக்கிற இடம், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிவ்யூ எடுப்போம். ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னா குளம் மாதிரி இருக்குது, ஆனால் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது தெரியல. ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்குது, ஃபுல்லாக சுத்தமாக உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவு தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வண்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த இன்ஜின் மேலே படம் போதே பார்த்திங்கன்னா ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது வண்டியோ பழைய வண்டியோ நீங்கள் வந்து வீலில் வந்து ஆஃப் அந்த ரேஞ்சில் வந்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கு மேலே போகும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான பிரச்சனையாக இருக்குது. ஸோ புது வண்டியாக இருக்கட்டும், அப்போ பார்த்திங்கன்னா சைலன்சர் ஓட்டலில் போனால் தானே ஆஃப் ஆகும்னு நினைப்பீங்க. ஸோ அது கிடையாது, ப்ளக்கில் தண்ணி போட்டாலும் ஆஃப் ஆகும். அதனால் சில எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் வந்து தண்ணி இது பட்டாலும் இதாகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து செம்ம கூட்டம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஓடுது அப்படி, இங்கே வந்து ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ பாருங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. ஸோ அதுவும் போய் பார்ப்போம் அப்படியே, ஒரு ரவுண்ட் ஆச்சு பார்ப்போம் அப்படியே இந்த இடத்துல. நம்ம வந்து அப்படியே போய்ட்டு இங்கே வந்து கவர் பண்ணலாம் அப்படி, என்ன தான் இருக்குது உள்ளன்ட்டு பாருங்கள் எப்படி வந்து வராங்க பண்ணலாம் வண்டியில். ஸோ அது எதுவும் பண்ண முடியாது, பார்ப்போம். தண்ணி பண்ணலாம், ஐயோ சரியான தண்ணி, ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளோ தண்ணி பண்ணலாம், பசங்க எல்லாரும் ஆட்டம் விட்டுருவாங்க ஜாலியாக.
பார்த்தாலே தெரியும், சின்ன ஒரு கேப் கிடச்சா நம்ம வந்து அப்படியே பறந்துடலாம். ஸோ ஏற்றாப்புல வந்து லாக் பார்ப்போம், பொறுமையாக தான் போனோம். இல்லை தண்ணி தண்ணி வந்து போகிறோம், அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து பார்ப்போம். இங்கே பாருங்களா தண்ணி வந்து அப்படியே அழகாக போகுது பாருங்களா, தண்ணி வந்து வேறு லெவலில். அப்படியே ரோட்டில் வந்து போயிட்டே இருக்குது தண்ணி. இங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் வேகமாக போகுது தண்ணி. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆபத்து தான் இந்த தண்ணியில் வந்து போகிறது. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து திருப்பிடலாம். வெரி டேஞ்சரஸ் இந்த பிளேஸ் வந்து. இதுக்கு மேலே போகிறது வந்து நல்லதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. பார்ப்போம் அப்படியே. ஓகே நம்ம வந்து அப்படியே இதோட வந்து திருப்பிக்கலாம். ஸோ நான் வெளியில் போயிட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போக வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே போனால் ரிஸ்க்கு தான். ஸோ வெளில போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த விட்டு வெளில வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீலோட வந்து மேலே வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ தண்ணியில் போகும்போது கரெக்டாக வந்து எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழைய பைக்னால் நீங்கள் வந்து ஒரு பாதி வீல் கொஞ்சம் மேலே வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஓட்டலாம். ஸோ அந்த இன்ஜின் மேலே வந்து படுற வரைக்குமே நீங்கள் வந்து ஓட்டலாம் பழைய வண்டி வந்து. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கு அதில் வர அந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். ஸோ அந்த ரப்பர் வழியாக தண்ணி போய் அவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து போகாமல் ஸோ பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 cc இருக்க பைக்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து சைலன்சர் வழியாக தண்ணி போயிடும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதனாலே பார்த்திங்கன்னா சைலன்சர் உள்ளே தண்ணி போனோன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் வீலுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டலாம். ஆஃப் வீலுன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம வந்து கடைசி வீடியோவில் வந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன், அந்த R15 வீடியோவில் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து உள்ளே உள்ள அப்போம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் அங்கே வந்து ஃபுல்லாக பேரிகேட் போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு சைடுமே தண்ணி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அன்றைக்கி பார்த்ததோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரோடுக்கு மேலே வரைக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து அவ்வளோவா இல்லை, இப்போ வந்து ஃபுல்லாக ஏற்றுருக்கு, தண்ணி வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. ஸோ பேரிகேட்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே, நான் வந்து காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வீல் வந்து ஆஃப் வரைக்கும் வந்து ஓட்டலாம். ஸோ அது வந்து சேஃபான ரைடு. ஸோ எமர்ஜென்சி போகும்போது பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஃபுல்லாக வந்து முழுங்குற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சின்றப்போ வந்து போகலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீல் வந்து ஃபுல்லாக வந்து முழுங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைலன்சர் உள்ள தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பைக்கில் வந்து மேலே இருக்கும் சைலன்சர், அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கில் இப்போ வந்து தண்ணி போட்டு கரண்ட் வந்து வராமல் போகலாம். ஸோ ஹெட்டு மேலாம் தண்ணி போட்டேன்னா கொஞ்சம் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வீலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஓட்டவங்க ஒரு முக்காவாசின்ற அளவு கூட ஓட்டலாம். ஸோ வீல் ஃபுல்லாக வந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுமாதிரி தண்ணியில் ஓட்டும்போது எப்படி ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா கியர் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ லோ கியர்லேயே ஓட்டணும். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஹை ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டணும். ஸோ இது மாதிரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தண்ணியில் வந்து நீங்கள் வந்து போகிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் கீர் வந்து அதிகமாக வச்சுட்டு ஆர்பிஎம் வந்து கம்மியாக வச்சுன்னா கண்டிப்பாக பைக் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ லோ கீர்லேயே வச்சுன்னா ஒரு 2-1 இல்லை 3 கீருக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஈஸியாக வந்து போயிட்டே இருக்கலாம் கிழிச்சிக்கிட்டு. ஸோ இதை வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீரை வந்து தண்ணியில் போயிட்டுருக்கும்போது மாத்திரை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கால் வந்து தள்ளி தள்ளி போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போகும்போதே பார்த்தீங்கன்னா லோ கீர்லேயே வச்சுட்டு அப்படியே வந்து ஹை ஆர்பிஎம்மில் போடுறோம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் சில சாம்பிள்லாம் வந்து காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து பட்ட கஷ்டம்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எதனா மாட்டணும் தண்ணியில் வந்து அதெல்லாம் வந்து நான் இந்த ஏன் வந்து வீலு வீலு வீலுன்னு வீலையே கட்டி அழுகுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் தண்ணி போனாலும் வந்து பைக் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து வீலோட ஹைட்டாக தான் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் வீல் லெவலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்துருக்கும். ஸோ அதனால தான் வீலு வீலுன்னு வீலை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வீலுக்கு மேலே வந்து தண்ணியை போனால் கண்டிப்பாக ஏர் ஃபில்டரில் போயிடும். ஸோ பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் படாமல் இருக்கணும். ஸோ அதனால் வீலுக்கு இருக்க லெவலில் வந்து போனோம். ஸோ நம்ம தண்ணியில் போனாலே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீலோட கொஞ்சம் கம்மியாக இருக்க தண்ணியில் வந்து நீங்கள் வந்து தரமாக போகலாம். ஸோ வீலுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாட்டர்லேருந்து போகாதீங்க, ரிஸ்க் வந்து எடுக்காதீங்க, சேஃப் கிடையாது. பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த வாட்டர்லாம் எடுக்குன்னா நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீலு கம்மியாக இருக்க இதில் வந்து வண்டியை வந்து ஓட்டுங்க. அதே நேரத்தில் வந்து ஓட்டும்போது பார்த்திங்கன்னா
ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கணும், கீர் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த ரேஸில் வந்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக வந்து போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி தண்ணியில் போகும்போது பக்கத்தில் லாரியோ இல்லை கார் இதுமாதிரி எது வந்தாலும் சரி அப்படியே பைக்கை நிப்பாட்டிடுங்க. ஸோ அப்போ போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபோர்ஸாக வந்து ஒரு வேவ் மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீலில் இருக்க வாட்டர் போட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸாக வந்து வேவ் மாதிரி வரனால தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளக்கில் எல்லாத்துலேயும் வந்து படும். ஸோ பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுமாதிரி லாரி இல்லை கார் எதாவது வந்தால் ஓரமாக ரோட்லேயே வந்து ஓரமாக இது மாதிரி ஹைட்டாக இருக்க இடத்துல போயிட்டு அப்படியே வந்து நிப்பாட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வந்து பண்ணக்கூடாது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஓடுற தண்ணியில் வந்து பைக் வந்து ஓட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ எந்த நேரம் வந்து ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வரும்னு தெரியாது. ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே கீழே வந்து உடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரோட்டில் வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் போகுது. இப்போ பாருங்கள் அந்த கார் வராரு எப்படி வேவ் மாதிரி வருது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி வந்து தூக்கி அடிக்குது. இங்கே வந்து தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருக்கனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ தண்ணி வந்து லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம அதுமாதிரி வந்தோன்னா கண்டிப்பாக வந்து பைக் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அதுமாதிரி இந்தமாதிரி ஓடுற தண்ணியில் வந்து பைக்கை வந்து ஓட்டாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.